வணக்கம் மேக்ஸ் 11th பிசினஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5 க்வெஸ்சன் நம்பர் 6 ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ப்ரூவ் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு 1 என் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணால் ஏ பவர் 1 மைனஸ் பி பவர் 1 தட் இஸ் ஏ மைனஸ் பி திஸ் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி ஃபர்ஸ்ட் 1 இஸ் ப்ரூவ்டு பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ ஸ்டெப் 2 லெட் அஸ் அஸ்யூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ So, a power k minus b power k, இந்த இடத்துல substitute பண்ணுறோம் is divisible by a minus b. So, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட் சம்ல பண்ண மாதிரி a power k minus b power k is equal to ஒரு constant அது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் c is a constant, c into a minus b. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணணும் ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா டு ப்ரூவ் p ஆஃப் k plus 1 இஸ் ட்ரூ ஸோ a power k plus 1 minus b power k plus 1 இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்பஸ்க்காக ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஏ பவர் கே இன்ட்டு பி பண்ணுறேன் ஏ பவர் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஏ பவர் கே இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இது ரெண்டையும் தான் நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அண்ட் மைனஸ் பி கே பவர் கே ப்ளஸ் ஒன் ஏ பவர் கே ப்ளஸ் ஒன் எப்படி எல்லாம் ஏ பவர் கே இன்ட்டு ஏன்னு எழுதலாம் பவர் ஒன் தானே மைனஸ் ஏ பவர் கே பி ப்ளஸ் ஏ பவர் கே பி மைனஸ் பி பவர் கே இன்ட்டு பி தட் இஸ் பி பவர் ஒன்னுன்றதை பிரித்து எழுதியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஏ பவர் கே காமனாக இருக்கீங்க எங்கேயும் ஏ பவர் கே எடுத்துட்டோன்னா ஏ மைனஸ் பி இதுக்காக தான் நம்ம அதை மல்டிப்ளை அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே இந்த ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கேவுக்கு இங்கே பாருங்கள் இங்கே வேல்யூஸ் இருக்குல்ல பை ஒன் போட்டுட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த பி ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கேக்கு சி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஏ மைனஸ் பி இங்கே ஏ மைனஸ் பி காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே ஏ பவர் கே இருக்கும் இங்கே பி இன்ட்டு சி பிசி இப்போ ஏ மைனஸ் பியால் இது இந்த நம்பர் இங்கே இருக்கிற டேர்ம் வந்து ஏ மைனஸ் பியால் டிவைட் ஆகுமா இங்கே போட்டோன்னா இது டிவைட் ஆகும் இல்லையா தட் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி தேர்ஃபோர் பி ஆஃப் கே ஒன் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் ஓகே செவன்த் சம் பாருங்கள் ஃபைவ் பவர் டூ என் மைனஸ் ஒன் இஸ் டிவிசிபிள் பை 24 லாஸ்ட் சம்மில் ஏ மைனஸ் பியை ஏ மைனஸ் பியும் கொடுத்துருந்து இங்கே 24 கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது இட்ஸ் எப்பயும் போல் ஸ்டெப் ஒன் எழுதிக்கோங்க ஸ்டெப் ஒன் டு ப்ரூவ் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ ஸோ ஃபைவ் பவர் டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் ஒன் 24 திஸ் இஸ் டிவிசிபிள் பை தட் இஸ் டிவிசிபிள் பை 24 இல்லையா டிவிசிபிள் பை 24 therefore p of 1 is true yeah next second step p let us assume p of k is true therefore pi power 2k minus 1 k போடணும் இல்லையா n க்கு பதிலா k கொடுக்குறோம் is divisible by 24 நாமளே எடுத்துக்கிறோம் இப்போ நாம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன் 2k minus 1 is equal to 24 டிவைட் ஆகும்போது 24 இன்ட்டு சி சிங்கிறது என்ன ஒரு கான்ஸ்டன்ட் இப்போ இந்த ஃபைவ் பவர் டூ கேக்கு ஈக்குவல் டு போட்டு இந்த 24 சி ப்ளஸ் ஒன் ஃபைவ் பவர் டூ கேக்கு பதிலாக இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன டு ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ தேர்ஃபோர் ஃபைவ் பவர் டூ இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டூ கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இது எப்படி எழுதலாம் ஃபைவ் இன் ஃபைவ் பவர் டூ கே ப்ளஸ் டூ மைனஸ் ஒன்னு எழுதலாம் இதையும் எப்படி பிரித்து எழுதலாம் ஃபைவ் பவர் டூ கே இன்ட்டு ஃபைவ் பவர் டூ மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பவர் டூ கேக்கு பதிலாக என்ன போடலாம் இதை போட்டுக்கலாமா தட் இஸ் இங்கே ஃபைவ் ஸ்கொயர் முதல்ல பண்ணிக்கலாம் 25 இன்ட்டு ஃபைவ் பவர் டூ கே மைனஸ் ஒன்னு இருக்கும் இந்த 25 அப்படியே வச்சுக்கலாம் இந்த ஃபைவ் பவர் டூ கேக்கு பதிலாக 24 சி ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை ஒன்னு போட்டுக்கோங்க ஏன்னா ஒன் இங்கே கண்டிஷன் ஒன்னு எடுத்திருக்கேன் இல்லையா இப்போ இங்கே பாருங்கள் 25 இன்ட்டு 24 இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 25 இன்ட்டு 24 சி ப்ளஸ் 25 இந்த மைனஸ் ஒன் இப்போ 25 இன்ட்டு 24 சி ப்ளஸ் 24 இப்போ இதுலேருந்து ஒரு 24 காமனாக எடுத்தோம்னா என்ன வரும் 25 சி ப்ளஸ் ஒன் இப்போ இந்த 24 டிவிசிபிள் ஆகும் இல்லையா which is divisible by 24 அவ்வளோதான் by 24 okay which is divisible by 24 therefore p of k plus 1 is true by mathematical induction p of n is true for all n belongs to
n. That's all. Next sum papa. Okay, 8th sum, n into n plus 1, n plus 2 is divisible by 6. To prove P of 1 is true, okay, 1 kudutana 1 into 1 plus 1, 1 plus 2. This is equal to 6, which is divisible by 6. So P of 1 is true. Next step 2, let us assume P of k is true. K into k plus 1, k plus 2 is divisible by 6. In that case, we will say a constant. Say only a c is a constant. Now, this is our value. We will substitute pannu. This is 1. Okay, step 3, prove P of k plus 1 is true. So, here we have k plus 1, k plus 1 plus 1, k plus 1 plus 2. Okay, this is equal to. But, we have values k into k plus 1, k plus 2. Here we have k plus 1 and k plus 2. We have to multiply k. That is k plus 1 into k plus 2 into k. This is k first multiply. Plus, this is 3. 3 is multiply. எதுக்காக பண்றோம்னா இங்க நமக்கு வேல்யூ இருக்குன்றதுக்காக தான் சரியா இப்போ இந்த வேல்யூஸ்க்கு பதிலா என்ன போடலாம் 6c போடலாமா 6c plus 3 into k plus 1 k plus 2 இந்த இடத்துல என்ன by 1 னு போட்டுக்கோங்க 1 தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் சரியா இப்போ இந்த 6cங்கிறது வந்து divisible by 6 இந்த டம் வந்து divisible by 6 ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த டம் பாத்துக்கோங்க செகண்ட் டம் இருக்குல இந்த டம் எடுத்துக்கிட்டோம்னா இதுல இந்த k ஓட வேல்யூ ஆட் ஆர் ஈவன் நீ என்ன நம்பர் கொடுத்தீங்களால இப்போ இங்க 1 கொடுப்போம் k 1 னு கொடுத்தனா என்ன வரும் 1 plus 1 2 1 plus 2 3 2 3 are 6 6 3 are 18 சோ divisible by 6 இல்லையா இங்க புரியதா உங்களுக்கு அதாவது இங்க பாருங்க 3 into k plus 1 k plus 2 னு இருக்கு இங்க புட் n equal to odd n illama kk k equal to odd or even enna vena kuduthukonga ipo na odd number kudukuren k equal to 1 nu kudupom 1 nu kudutana 3 into 1 plus 1 2 1 plus 2 3 3 2 are 6 6 3 are 18 idu divisible by 6 illaya this is divisible by 6 okay adhe mari or even number k equal to 2 kudukuren 2 kudutona 3 into 2 plus 1 3 2 plus 2, 4. 3 3s are 9, 9 4s are 36. This is divisible by 6, illaya? Okay. Appa idhu un divisible ago. Appa inge enna ezhudhalana in the second idhu vandu if k is odd or even, which is odd or even, even which is divisible by 6. எல்லாமே 6 ஆல டிவைட் ஆகும் இது வந்து உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் போட்டுர்க்கேன் அது அப்படியே வெச்சுக்கோங்க this is divisible by 6 therefore என்ன வரும் p of k plus 1 is true by okay p of k plus 1 is true therefore by mathematical induction p of n is true for all n belongs to n okay next sum பார்க்கலாம் last sum Question number 9. 2 power n is greater than n for all n belongs to n. First step is 1. To prove P of 1 is true, n equal to 1 kudutana. 2 power n is greater than 1. That is 2 greater than 1 avada 2 perusada. So P of 1 is true. Step 2. Let us assume P of k is true. So 2 power k is greater than k. First equation avachukko. Namada prove nu sollitom illaya. Step 3 equal to prove P of k plus 1 is true. So 2 power k plus 1 kudupom greater than k plus 1. இப்ப இந்த 2 power k plus 1 எடுத்துக்கிறேன் அப்ப என்ன வரும் 2 power k dot into 2 power 1 இல்லையா இப்போ இத எடுத்துக்கிட்டோம்னா 2 power k 2 power 1 2 power k ஓட வேல்யூ k into 2 that is 2k 2k வந்துச்சு இது என்னது இது this is equal to என்னது 2 power இங்க என்ன இருக்கு greater than k plus 1 தானே இதுதான் நம்ம எடுத்து ஈக்குவல் பண்றோம் therefore k plus 1 therefore p of k plus 1 is true By mathematical induction, P of n is true for all n belongs to n. அவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ் ஓவர் ரொம்ப சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இது நல்லா போஸ்ட் பண்ணுங்க இது நல்லா போட்டு பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ